ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற மாணவி ஹாஸ்டலில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. பட்டு அந்த மாணவியுடைய தாய் வந்து இது தற்கொலையாக இருக்காது, கொலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஏன்னா மண்டலம் அந்தளவுக்கு வீங்கியிருக்கு, ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது, ஆனால் கை காலில் இல்லை அப்படின்றாங்க. அது இல்லாமல் சவுத்துலலாம் வேறு ரத்தம் இருந்தது. ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த சகோதரி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்ததாக ஒரு லெட்டரை காட்டியிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து இவங்களாக தயார் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த லெட்டரில் என்னென்னா, என்னை வந்து இந்த மாதிரி ரெண்டு டீச்சர் எல்லோரும் முன்னாடி என்னை திட்டினாங்க, அது தாங்கிக்க முடியாமல் தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதி இருந்திருக்குது. ஸோ அந்த ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னது உண்மையான, நாங்கள் போய் ஸ்டேஷனில் பார்த்தா அப்படி இருக்கிறவங்களை காட்டவே மாட்டுறாங்க, ஸோ இது ஏதோ லஞ்சம் கொடுத்து மறைக்கிறாங்க அப்படின்னு அந்த தாய் சொன்னவுடன் இது வந்து ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஆசிரியர் திட்டினதுனால மாணவி தற்கொலை பண்ணுறது வந்து அடிக்கடி இந்த செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது சமீபமாக. ஸோ அந்த சகோதரி வந்து உண்மையிலே தற்கொலை பண்ணாங்களா, அல்லது மற்றவர்கள் சொல்கிற மாதிரி வேறு ஏதாவதா அப்படிங்கிறது தெரியலாம், அல்லது தெரிய வராமலே கூட போயிடலாம். ஆனால் ஒன்று, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும், நான் வந்து நிறைய ஊர்களில் நிறைய பள்ளிகளில் படிச்சிருக்கிறேன், எல்லா இடமுமே அதே மாதிரி தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா, அது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் இல்லையா, அவனுக்காக தான் அந்த ஸ்கூலே இயங்குது. அந்த டெஸ்ட் வைக்கிறதுலேருந்து, ஹோம் ஒர்க் கொடுக்கறதுலேருந்து, எல்லாமே அவனால் முடியக்கூடிய விஷயமாக மட்டும்தான் இருக்கும், மற்ற யாராலுமே அது முடியாது. ஸோ மற்றவர்கள் எல்லோரும் ஒரு ஜெயில் மாதிரி தான் அது இல்லையா. அவங்களால் முடியாத ஒரு விஷயத்த பண்ணு பண்ணுன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ இதில் வந்து வாத்தியார்கள் சொல்லி அடிப்பாங்க, ஏன் அவன் படிக்கிறான்ல, உன்னால் ஏன் படிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவர்கள் கேட்கணும், அவனுக்கு புரிய வச்சல எங்கே எனக்கு புரிய வைப்பாப்போம் அப்படின்னு கேட்கணும். ஸோ பெரும்பான்மையானவர்களுக்கு படித்ததை வச்சே வேலை கிடைக்காது. அப்போ தான் செய்ய போகிற வேலைக்கு, தன்னுடைய எதிர்காலத்துக்கு எந்த விதத்திலும் உதவாத ஒரு கல்வி, தனக்கும் வராத ஒரு கல்விக்காக அவன் 15 வருடம் அல்லது 20 வருடம் ஸ்கூலில் காலேஜில் கழிக்கிறான் அப்படின்னா, அது அவனுக்கு தண்டனை தானே, ஜெயில் தண்டனை தானே. ஸோ அதிலும் ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது வந்து அந்த அளவிற்கு காம்படிஷன் இருந்துச்சா பள்ளிகளுக்கு இடையிலன்னு தெரியல, பட் அப்போவே அது ஜெயில் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பயங்கரமான காம்படிஷன், ஏன்னா இப்போ ஸ்கூல் வந்து ஒரு பெரிய பணக்காரங்க தான் வைக்கவே முடியும். ஸோ அவங்க வைக்கிறது பல பிஸ்னஸில், இது ஒரு பிஸ்னஸ், ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு இது ஒரு புண்ணியம், கல்வியை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பையன் வந்து மார்க் வாங்கணும், நல்லா மார்க் வாங்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு தான் பெற்றோர்களும் சொல்கிறாங்க, பள்ளி நிர்வாகமும் சொல்லுது. அப்போ டீச்சர் என்ன தான் பண்ணுவாங்க? அப்போ அவங்க வாங்குகிற காசுக்கு இது இப்படி தான் நிர்வாகத்தையும் பெற்றோரையும் அவங்க திருப்திப்படுத்த முடியும். எப்படி? கடுமையாக ஹோம்ஒர்க் கொடுக்கறதன் மூலமாகவும், கடுமையாக டெஸ்ட் வைக்கிறதன் மூலமாகவும், டார்ச்சர் பண்ணுறதன் மூலமாகவும். ஸோ அப்படி பண்ணி எப்படியாவது மார்க் வரணும், அந்த மார்க்கை காட்டி பெற்றோர்களை ஈர்க்கணும், அதன் மூலமாக கட்டணத்தையும் உயர்த்தணும். இதுதான் பள்ளிகளுடைய லட்சியம், இதை வச்சு தான் பள்ளிகள் இயங்குதே. ஒருவேளை எந்த பள்ளியிலாவது, நாங்கள் உங்கள் குழந்தைங்க படிப்படின்னு டார்ச்சர் பண்ண மாட்டோம், உங்கள் குடும்பத்தில் என்ன சூழல் இருக்குமோ அதே உணர்வு, அந்த ஹோம்லி ஃபீலிங்னுமே அதுதான் எங்கள் பள்ளியில் கொடுப்போம் அப்படின்னு யாராவது விளம்பரம் பண்ணுறாங்களா? அப்படி விளம்பரம் பண்ணால் முதல்ல யாராவது சேர்ப்பாங்களா? அப்போ பெற்றோர்களே பைத்தியக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி எந்த பள்ளியாவது, நாங்கள் படிங்கலாம் டார்ச்சர் பண்ண மாட்டோம், குடும்ப சூழல் மாதிரியே தான் இருக்கும் எங்கள் என்விரான்மெண்ட்டும் அப்படின்னு சொன்னால், உண்மையில் 99% மாணவர்கள் அந்த பள்ளியில் சேர்ப்பதற்கு தான் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஸோ முதல் பாடமே பெரும்பான்மையானவர்களுக்கு புரியாது. சில
சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த முதல் பாடத்தோட தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்த பாடம் வரும். ஸோ இதுவே தெரியாதவன் எப்படி செகண்ட் பாடம் தேர்ட் பாடம் படிப்பான்? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஒரு ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க. அதாவது அந்த குழந்தைக்கு அதை புரிய வைக்கணுன்றதுல அவங்களுடைய கவனம் இருக்காது. எவனோ ஒருத்தன் படிச்சுட்டான்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், இந்த பேர் என் திறமையில ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டான் அப்படின்னு கணக்காட்டணுன்றது தான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். அதை நம்ம தப்பும் சொல்ல முடியாது. இன்றைக்கி உலகமே பணத்து பின்னாடி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் எல்லாராலையும் நல்லா படிக்காமல் இருக்கலாம், ஆனால் படிக்க முடியும் நிறைய பேரால். அதுதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்களே, அவங்க எல்லாராலையுமே படிக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த உலகம் இயங்கிட்டு இருக்கல ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில், அதில் போய் அவங்களால படிக்க முடியாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சாவது ஆறாவது படிக்கக்கூடிய அஞ்சாவதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கே ப்ராஜெக்ட் ஒர்க்குன்றாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அவங்க அப்பா அம்மா தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்பா அம்மா பண்ணி கொடுக்கறதுக்கு எதுக்கு நாம் வந்து அனுப்புகிறோம்? அப்பா அம்மாவுக்கு படிக்கவே தெரியலனா? அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு பையனை திறமைசாலியாக வளர்த்தா சூப்பர் தான், ஆனால் நீ ஒன்றுமே பண்ணலையே, ஜஸ்ட் டைட்டிலை மட்டும் கொடுத்து நீ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். அதை வந்து உங்கள் கண்காணிப்பில் நீங்கள் பண்ண வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரியாள். ஹோம்ஒர்க்லேருந்து டெஸ்ட்லேருந்து எல்லாமே உங்கள் கண்காணிப்பில். 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அந்த 8 மணி நேரத்தில் ஒரு பையனை வந்து உங்களால் பக்குவப்படுத்த முடியல அப்படின்னா அந்த ஸ்கூல் எதுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க? ஆக்சுவலாக இதே மாதிரி வந்து, ஸோ இந்த விஷயம் வந்து ஆக்சுவலாக நானே அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் லிஸ்டில் தான் வரேன். அப்போ என்னென்னா எனக்கு நல்லா தெரியுது என்னால் படிக்க முடியும், ஆனால் இவங்க கொடுக்குற அந்த ஹோம் ஒர்க்கு இப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம ஃப்ளோவில் நம்மளால் படிக்க முடியல, ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் இப்படி தான் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரணும் அப்படின்னு பயங்கரமாக அடம் பிடிச்சேன் எங்கள் அம்மாக்கிட்ட. அவங்க ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ நம்ம செஞ்ச பாவம் அது. ஆக்சுவலாக ஒரு தடவை வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படின்னா ரொம்ப நல்லா படிக்கிறவனு அர்த்தம் இல்லை, அந்த ஸ்கூலில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அவ்வளோதான். பட் ஒரு டைம் வந்து நான் செகண்ட் ரேங்க் எடுத்துட்டேன். அப்போ எங்கள் அப்பா வந்து இவன் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் அதனால தான் இப்படி எடுத்தான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டார் ஸ்கூலில். ஆனால் அப்படி நான் பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை, அது என்ன நடந்துச்சுனே தெரியல. உடனே எங்கள் மிஸ்ஸு வந்து ஜாமெட்ரி பாக்ஸை வச்சு எல்லோரும் முன்னாடி செம்ம அட்டி அடித்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்காத அவ்வளோ பெரிய கொலை குற்றமா அப்படின்னு. ஸோ இதை நான் மெயினாக ஏன் சொல்கிறேன்னா, சில சமயம் நீங்கள் படிக்கிற இடத்துல ஸ்கூலில் காலேஜில் அல்லது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிற விஷயம் வந்து அந்த தண்டனைக்கு நம்ம உண்மையிலேயே அந்த அளவுக்கு எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்க அப்படி பண்ணுறத வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் சின்ன வயசில் நடக்கும்பொழுதெல்லாம் இதுக்காக யாரும் தற்கொலை பண்ணதில்லை, ஆனால் இப்போ தற்கொலை பண்ணுறாங்க. காரணம், இப்போதைய குழந்தைகள் மனதால் ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களே, காவல்துறை அதிகாரியே தற்கொலை பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ பள்ளியில் வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ட்டு, அது கரெக்டு தான். ஆனால் அது கூடவே இன்னொன்றும் சொல்லிக் கொடுக்கணும், மாதா பிதா குரு மூணு பேருமே லூசுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே மனநோயாலே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க லூசுங்கன்னு தெரிஞ்சால் அவங்க எது சொன்னாலும் நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம், அது லூஸ் அப்படி தான் இருக்கும்ன்ட்டு போயிடுவோம். டீச்சர் திட்டுறதும் அப்படி தான். ஸோ மேலதிகாரியும் லூஸு தான். இது மனநோயாளிகள் நிரம்பிய யுகத்துக்கு பேர் தான் கலியுகமே. குறிப்பாக இதை போதிக்கக்கூடிய ஆன்மீக விஷயத்து கம்பல்சரி கற்றுக்கிறவங்க தான் வாத்தியாராக வரணும் அப்படிங்கிறது அரசாங்கம் ரூல்ஸாக போடாட்டினாலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஸ்கூலில் அப்படி எடுக்கலாம் இல்லையா? ஜாதியை வச்செல்லாம் எடுக்கிறாங்கள்ல, மதத்துக்கு அவங்க மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறாங்கள்ல, அப்போ இப்படி எடுக்கலாமே, உனக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதிலும் குறிப்பாக ராஜயோக தியானம், எந்த தியானத்துக்கு போனாலும் கொஞ்சமாவது அவன் யோசிப்பான், ராஜயோக தியானம்னா சூப்பர். அங்கே படிக்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எந்த குழந்தைய கேட்டாலும் நீ என்ன ஆக போகிற, நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன் இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, யாராவது நான் டீச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ டீச்சர் ஆகணுன்ற லட்சியத்தில் யாரும் கிடையாது. ஆனால் அவங்க அப்பா அம்மா டீச்சராக இருக்காங்க, நல்ல காசு வருது, நீயும் படி அப்படின்ட்டு அந்த காசு லட்சியமாக வச்சு தான் டீச்சர் வேலைக்கே போகிறாங்க. இப்போ காசை லட்சியமாக வச்சு எடுக்கிற ஒரு வேலை, அதில் எப்படி சேவை மனப்பான்மையை நம்ம எதிர்பார்க்க முடியும்?
ஸோ அரசாங்க பள்ளியில் கூட ஒன்றும் ப்ரெஷர் இருக்காது, அதனால் அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார்கள் வந்து கண்ணியமாக நடந்துக்கலாம். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டீச்சருங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் கம்மி, அதே நேரத்தில் அந்த ப்ரெஷர் அவ்வளோ மோசமாக இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் சேர் போட மாட்டாங்க, சேர் போட்டால் உட்காந்துருவாரோம். சரி, அவர் நின்றுட்டே நடத்திட்டால் நல்லா நடத்துகிறாருன்னு அர்த்தமா? அப்படின்னா என்ன அர்த்தம், நடத்துகிறவே இல்லை, நடத்துகிற மாதிரி நடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உட்காந்துட்டு நல்லா நடத்த முடியாதா? ஆக்சுவலாக 8 மணி நேரம், சரி அதில் ஒரு பீரியட் 2 பீரியட் ஃப்ரீனா கூட, 6 மணி நேரம் ஒருத்தர் நின்றுக்கிட்டே எப்படி நல்லா நடத்த முடியும்? ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா வாத்தியாருன்னு இல்லை, எந்த துறையை சார்ந்தவர்களும் பார்த்திங்கன்னா இந்த வயசில் ஸ்கூலுக்கு போகணும், இந்த வயசில் காலேஜ் போகணும், இந்த வயசில் கல்யாணம் பண்ணணும், இந்த வயசில் வேலைக்கு போகணும், இப்படி கண்டினியூஸாக ஒரு எந்திர வாழ்க்கையில் அவங்க சிக்கிக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு கேப் கிடையாது. உண்மையிலே நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்குறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இதுதான் வாழ்க்கை லட்சியமா இப்படின்லாம் யோசிக்கக்கூட அவங்களுக்கு டைம் கிடையாது. ஒரு சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு வாத்தியாருக்கு பார்த்திங்கன்னா அவங்க எந்த கிளாஸுக்கு போகிறாங்க, என்ன ஒர்க் பண்ணணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே, அவங்களுடைய லட்சியமே இது, இதுதான் அவங்க உலகமே. இதை தவிர எதை பற்றியுமே அவங்க சிந்திக்க மாட்டாங்க. இதை விட்டு வெளியில் வந்தால்தான் அவங்க அந்த நார்மலான மைண்டுக்கே வர முடியும். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் யாருமே நார்மலான மைண்டில் கிடையாது. எல்லோருமே இப்படி எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியாமல் ஓடுறாங்க. ஓடுறதுக்கு ஒரே காரணம் தான், எல்லோரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். பெற்றோர்களும் அப்படி தானே படிக்க வைக்கிறாங்க, எல்லோரும் படிக்க வைக்கிறாங்க, நானும் படிக்க வைக்கிறேன். எல்லோரும் அந்த ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க, நானும் அந்த ஸ்கூலில் தான் சேர்க்குறேன். உண்மையிலே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் மாணவனாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய முன்ஜென்ம பாவம் அதற்கான தண்டனையை பிடிச்சி இழுக்கும். நீங்கள் எங்கே போனாலும், எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, திருமணமாகி மருமகள் மாமியார்கிட்ட தண்டனை அனுபவிக்கிறது, கணவன் சைக்கோ கணவன் அமைகிறது, இது எல்லாமே அந்த பாவத்தை பொறுத்து தான். இப்போ எப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து போகிற இடத்தில், அதாவது புகுந்த வீட்டில் எப்படி இருந்தாலும் நீ அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க பெரும்பாலும். ஸோ அப்படி சொல்லி வளர்த்தே கூட சில சமயம் பிரச்சனை வரும், பட் இருந்தாலும் அதை தாங்கிக்கும் அந்த குழந்தை ஓரளவாச்சும். ஆனால் இப்போ தாங்கிக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. பட் அட்லீஸ்ட் எதிர்த்து பேசாமலாவது உள்ளுக்குள்ளேயாவது புழுங்கிட்டு இருக்கும். ஆனால் உண்மையில் அதே மாதிரி தான் இந்த உலகமே இருக்குது இல்லையா. குழந்தைய வீட்டை விட்டு நீங்கள் வெளில அனுப்பும்போது, ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் சரி, வெளில போனாலும் சரி, சைக்கோக்கள் இருப்பாங்க, நீ அமைதியாக இரு. அவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு புரிஞ்சுக்க, நீ எதையும் சீரியஸாக எடுத்துக்காது, நீ பாட்டுக்கு அமைதியாக இரு. ஆனால் அவன் ஒன்று பண்ணும்போது அவன் பண்ணுறது அநியாயம்னு உனக்குள்ளே தோணிச்சினாலே நீ சைக்கோ ஆகிடுவேன்னு அதை புரிய வைக்கணும். ஸோ இது தெரியாதனால சில இடங்களை எதிர்க்கிறாங்க, வாத்தியாரைய அடிக்கவும் செய்கிறாங்க, சிலர் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லா பள்ளிகளிலும் கண்டிப்பாக ஆன்மபலத்தை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அதை எங்கே சொல்லிக் கொடுப்பாங்க, எங்கேயுமே இல்லை ராஜயோக தியானத்தை தவிர. நாம் எல்லா வீடியோவும் போட்டாலும் இந்த ஆத்மசக்தியை வளர்க்கக்கூடிய, இதை தவிர ஆத்மசக்தியை இழக்கக்கூடிய விஷயத்தை தான் மக்கள் தேடி போகிறாங்க. ஸ்கூலில் மட்டும் மியூசிக் கிளாஸ் இருக்கும், கராத்தே கிளாஸ் இருக்கும், சரி மியூசிக் கூட பரவாயில்ல விட்டுடலாம், கராத்தே கிளாஸ் அதனால் யாருக்காவது பயன் இருக்கா? அதை எங்கேயாவது உபயோகப்படுத்த முடியுமா ஜெயிலுக்கு போகாமல்? அப்போ குற்றவாளிகளை, சமூக விரோதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியை பள்ளியிலும் கொடுக்குறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க, பெற்றோர்களும் ரொம்ப ஆர்வமாக சேர்க்குறாங்க. அப்புறம் பின்னாடி பையன் என்ன உதைக்கிறான் குத்துறான் அப்படின்றாங்க, நீங்கள் தானே சேர்த்து விட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எதுக்கு தயாராகிறீங்களோ அதற்கான சூழல் உங்களை தேடி வரும். நீங்கள் சண்டை போடுறதுக்கு தயாராகணும்னா சண்டை போடுற மாதிரி சூழலே உங்களை தேடி வரும். அது ஒரு விதத்தில் உங்களுடைய கர்ம கணக்கும் கூட இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த கரத்தை பிடிச்சி இழுக்கும், பின்னாடி உங்கள் வாழ்க்கையே நரகமாக மாறும். ஆனால் அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு, பாவம் செய்தது உண்மையில் யார், இந்த ஜென்மத்தில் நான் எதுவுமே செய்யலையே, ஏன் ஸ்கூலில் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த ஜென்மத்தில் இந்த உடலில் பண்ணலை ஆனால் வேறு ஒரு உடலில் இதே உயிர் பண்ணியிருக்கும், அந்த உயிர் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதை தான் ஆத்மான்னு சொல்லும், இதே ஆத்மா பண்ணியிருக்கும். ஸோ அந்த செய்த பாவம் அதற்கான தண்டனையை அனுபவிக்காமல் நம்ம தப்பிக்கணும்னா அதே பாவம் செய்யக்கூடிய சூழல் இப்போ வரும், அந்த நேரத்தில் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணும். அதாவது அந்த பாவம் செய்யக்கூடிய குணத்தையே ஃபுல்லாக அழிக்கணும், அதுதான் பாவத்தை அழிக்கிறது. அதை அழிப்பதற்கு இறைவன் சொல்கிற ரொம்ப ஈஸியான ஒரே
பவர்ஃபுல்லான வழி. முதல்ல உங்களை ஆத்மான்னு உணர்ந்து புருவமத்தில் நான் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன், நான் இந்த உடம்பே கிடையாது, தற்காலிகமாக இந்த உடல் எடுத்து நடிக்கிறேன் இந்த பிறவியில், அடுத்தது வேற ஒரு உடல் எடுப்பேன். ஸோ என்றென்றும் நிலைச்சிருக்கக்கூடிய ஆத்மா தான் நான். அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இந்த மாதிரி நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்ருப்பார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம். முதல்ல வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது, அங்கே ஸ்கூல் கூட சொர்க்கமாக தான் இருக்கும். இந்த மாதிரி அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் இருக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிறதே, ஆடுறது பாடுறது இந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்கும். ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். 2500 வருஷம் சொர்க்கம். அடுத்தது தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் கூட இன்னொன்றுக்கு துக்கம் கொடுக்காது, ஆனால் இன்றைக்கி வாத்தியார் அப்பா அம்மாலும் துக்கம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி சொர்க்கத்தில் சுகமாக இருந்ததுக்கு முக்கியமான காரணமே அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாருமே தன்னை உடல்னே நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா நான், புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கிறேன் அப்படின்னு ஆத்மாவிலே கவனம் இருக்கும். நான் ஆத்மான்றதுலே கவனம் இருக்கும் பொழுது அவங்க தொடர்ந்து ஒரு ஆனந்தத்தையும் அமைதியும் நிரந்தரமாக அனுபவிப்பாங்க. காரணம், ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம்தான். 2500 வருஷத்துக்கு அதை அனுபவித்த நாம் அடுத்த 2500 வருடத்தில் ஆத்மான்றதை மறந்துடும். அப்போ உள்ளிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது, வெளியில் ஆனந்தத்தை தேடுறோம். வெளியில் எப்படி கிடைக்கும்? ஆனந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை தேடி போகிற வழியெல்லாம் துக்கம்தான் இருக்கும், அதை அடைந்த பிறகும் துக்கம்தான் வரும். ஸோ அது பள்ளியிலிருந்தே தொடங்கிடுது. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் சந்தோஷம், ஒருத்தந்தான் எடுக்கிறான், மற்ற அத்தனை பேருக்கும் அது துக்கம். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும் அந்த முயற்சியும் அப்படி தான் இருக்குது, அதுக்கு பிறகும் அவனுக்கு திருப்தி இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம், திருப்தி உங்களுக்குள்ளே இருக்குது. ஆத்மான்ற உணர்வில் நிலைச்சிருக்குமே, நான் யாருன்றதை நீங்கள் மறக்காத வரைக்கும் ஆனந்தம் இருந்தது. யாருன்றதை மறக்கும்போது வெளி உலக விஷயத்தில் மயங்கிறது தான் ஆனந்தம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே புத்தி மயங்கும்போது புத்தி வேலை செய்யாது, அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் விபரீதமாக தான் இருக்கும். வாத்தியார் திட்டுறதுலேருந்து, அது பாருங்கள், ஒரு சிலர் அந்த வீட்டில் இருந்தால் அந்த திட்டுறதுலாம் சாதாரண குணமாக இருக்கும். இப்போ வாத்தியாருக்கு வந்து அந்த குணம்லாம் இருக்கானு செக் பண்ணுறாங்க, நல்லா நடத்துகிறானான்னு மட்டும்தான், அது கூட பார்க்குறது கிடையாது. இந்த சர்டிஃபிகேட்டு, என்ன டிகிரி வச்சுருக்கிறோம் அதை பார்ப்பாங்க, இது இல்லாமல் ரெக்கமெண்டேஷன் வேறு இருக்கும். ஸோ மொத்தத்தில் நம்மளுடைய பாவம் அதிகமாக இருந்தால், நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நம்மை தேடி வரக்கூடிய உறவுகள் துக்கம் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன? ஆத்மாவில் பாவம் இருக்கிற வரைக்கும் தண்டனை தேடி வருது. பாவத்தை அழிச்சிட்டா இருக்கிற இடமே தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஆத்மானுணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக, முரளி அப்படின்னு சொல்லப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கும், அதோடய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த முரளி தினம் தினம் பாருங்கள். முடிந்தால் நீங்கள் பள்ளியில் ஆசிரியராகவோ மாணவராகவோ இருந்தும் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்க்கெலாம் சொல்லி இதை பார்க்க வைங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காத மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லா ஸ்கூலுக்கும் நேரடியாக போய் இந்த ஞானத்தை கொடுப்பதும் முடியாத காரியம். இது ஒரு நாளில் மாற்றம் நடக்க போகிறதும் கிடையாது. தொடர்ந்து முரளி படிப்பதன் மூலமாகவும் இந்த மாதிரி வீடியோ பார்ப்பதன் மூலமாக மட்டும்தான் மாறும். ஸோ இது பள்ளி பருவத்தில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய யுக்திகளும் நம்ம எல்லா வீடியோலையும் போட்டுட்ருக்குறோம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க, இப்போவே நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் அப்படியே உங்கள் மனசு லேசாகிறதும், அந்த பிரச்சனை மாதிரியே உங்களுக்கு தெரியாத அந்த மாற்றமும் நடக்கிறத பார்ப்பீங்க. ஸோ முடிந்த அளவுக்கு உங்கள் குழந்தைங்களை ஹாஸ்டலில் சேர்க்காதீங்க. ஹாஸ்டலில் தான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணுறது அதிகமாக இருக்குது. இன்னொன்று, ஹாஸ்டலில் தான் கெட்டு போகிறதும் அதிகமாக இருக்குது. ஆனால் சில இடங்களில் வேறு வழியும் கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்டலில் சேர்க்காமல் இருந்தாலே உங்கள் குழந்தை வந்து ஒழுக்கமான குழந்தையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படிப்பு முக்கியமே கிடையாது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் தான் நம்ம சொல்கிறோம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்டர்னல் மார்க்கை வச்சு வாத்தியார்கள் மாணவ மாணவிகளை மிரட்டுறது வந்து எல்லா இடத்துலையும் காட்டுத்தீ மாதிரி பரவி கிடக்குது. உண்மையில் படிப்பு முக்கியமே இல்லை அப்படின்னு தெரிந்தால் முதல்ல வாத்தியார்களுடைய மனநிலையும் மாறும். அதேமாதிரி குழந்தைகளும் வாத்தியார் மிரட்டினாலும் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விபரீதமான முடிவுலாம் எடுக்க மாட்டாங்க.